இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படா பண்ணுறாங்க அந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஸோ என்கிட்ட மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ இதான் கேட்டிருந்தீங்க. ஒரு குரூப் ஃபோட்டோவில் இன்பிட்வீனில் ஒரு பர்சன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத கேட்டிருந்தீங்க. அதுவும் அந்த ஆட் பண்ணுற பர்சன் வந்து ஜஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இருக்குது, அண்ட் அதை வச்சுட்டு எப்படி ஆட் பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். பட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு இமேஜினரி ஆர்ட் அப்படின்ற டியூட்டோரியல் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸில் கிட்டத்தட்ட இருக்க மாதிரி ஃபோட்டோவை ஃபுல் சைஸாக எப்படி மாற்றுறது, ஸோ அந்த ஹெட்டை கட் பண்ணி வச்சு எப்படி அது கலர் கரெக்ஷன் பண்ணி மாற்றுறது அப்படின்ற வீடியோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் அந்த வீடியோவில் சொன்ன கண்டென்ட்லாம் அகைன் இதில் சொல்ல முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஓகே கைஸ், இப்போ இந்த டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேமிலி ஃபோட்டோஸ் எனக்கு கிடைக்கல, ஸோ அதனால் பிக்சல்ஸ்லேருந்து இதுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு, அதனால் இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் இந்த இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில நம்ம ஒரு பர்சன் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்றத ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு பேரை மட்டும் கட் பண்ண போகிறோம். இந்த மூணு பேரை கட் பண்ணி இந்த மூணு பேர் இருக்க இடத்துல இதே பேக்ரவுண்டை ஃபில் பண்ண போகிறோம். தென் இந்த மூணு பேரையுமே நகர்த்தி வச்சுட்டு சென்டரில் அவரை கொண்டு வந்து இந்த கலருக்கு ஓரளவு மேட்ச் பண்ண போகிறோம், அண்ட் ஷேடோ கொடுக்க போகிறோம். இதுதான் கான்செப்ட். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வேர்ஷன் 2023, அதனால் இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் நான் புது ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் நீங்கள் வச்சிருக்க ஓல்டர் வெர்ஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். இப்போ இவங்க மூணு பேரையுமே நம்ம கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக பென் டூல் தான் எடுத்து கட் பண்ணுவோம். பட் நான் சூஸ் பண்ண போகிற டூல் வந்து ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலாக இதை வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் தானே செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2023 ஆப்ஷனில் ஒரு செமையான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலை வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃபைண்டர் அப்படின்ற செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ ஏதாவது ஒரு போர்ட்ரேட் கிட்ட ஜஸ்ட் கொண்டு போனீங்கனாலே அந்த போர்ட்ரேட் மட்டும் பர்ஃபெக்டாக செலக்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்மே டிடெக்ட் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு இவரை வந்து ஒரு கிளிக் பண்ண போகிறேன். இதிலையும் எல்லா செலெக்ஷன் டூலில் இருக்க மாதிரி மேலே அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா நம்ம கர்சரில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் வருது. ஸோ அடிஷன், அண்ட் அடுத்து பக்கத்தில் இருக்க இவங்களை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் அகைன் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி பக்கத்தில் இருக்க இவரையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டூல் இருக்கனால நான் குயிக்காக செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஓல்டர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குயிக் செலெக்ஷன் டூலை வச்சு செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ குயிக் செலெக்ஷன் டூலை வச்சு ஜஸ்ட் இவரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே சைடில் கொண்டு வந்து இவரே செலக்ட் பண்ணிவிட்டு இவங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியும் வேணால் உங்களுக்கு செலெக்ஷன் வந்து ப்ரிசைஸாக வரணும் அப்படின்னா பென் டூலில் பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்கள். ஸோ சுற்றி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணிக்கோங்க மூணு பேருமே சேர்த்து. இப்போ இந்த டூலில் நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டோம். பட் பார்த்தீங்கன்னா இடையில சின்ன சின்ன செலெக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். இப்போ லேசர் டூல் எடுத்துகிட்டு மேலே வந்து அடிஷனில் வச்சுக்கிறேன். தென் கிளிக் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க செலெக்ஷனை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம செலெக்ஷன் ஆட் ஆகிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்க செலெக்ஷன். இந்த இடத்துல இப்போ கை பாருங்கள், இவங்களுக்கு பின்னாடி ஹைடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக அஸ்யூம் பண்ணி கையை மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தளவு கை வர மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட செலெக்ஷனை மட்டும் ஒரு நியூ லேயரில் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்மளோட செலெக்ஷன் ஒரு நியூ லேயரில் டூப்ளிகேட்டாக வந்துடுச்சு. இப்போ நம்மளோட ஒரிஜினல் இமேஜ் லேயரை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேஃப்டிக்கு தான் டூப்ளிகேட் பண்ணி பின்னாடி இருக்கிறத ஹைட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ இந்த லேயரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மூணு பேர் இருக்காங்கள இந்த இடத்துல வந்து இந்த பேக்ரவுண்டை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் காப்பியில் வச்சுட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த மூணு பேர் செலக்ட் பண்ணோம்ல தனியாக ஒரு லேயரில், அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். பட் நம்மளோட செலெக்ஷன் வந்து பேக்ரவுண்ட் காப்பியில் தான் இருக்கணும். இப்போ எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அவர் ஃபில் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓல்டர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கண்டென்ட் அவர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்து பாருங்கள். அப்படி வரல அப்படின்னா மேனுவலாக க்ளோன் பண்ணணும், அப்படின்னா பேக்ரவுண்டே சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த ஆப்ஷன் ஏர்லியராகவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஃபோட்டோஷாப்பில் இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் இப்போ என்னென்னா இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே செலெக்ஷன் தான், அது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஃபில் ஆகும். ஸோ நமக்கு இந்த பீப்புள்ஸ் மேலெலாம் அந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். பீப்புள் மேலே இல்லாமல் பேக்ரவுண்ட் மேலே மட்டும்தான் இருக்கணும். இப்போ சைடில் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஃபில் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல லைட்டாக டிஸ்டார்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதோட கான்செப்ட் என்னென்னா இப்போ என்னென்னலாம் க்ரீன் கலரில் இருக்கோ அந்த இடத்த தான் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணும், இவங்க இருக்க இடத்துல ஃபில் பண்ணும். இப்போ இவங்க மேலாம் க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் தூக்கி ஃபில் பண்ணிவிடும். அதனால தான் நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அவுட்புட் டு நியூ லேயர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு லேயருமே ஹைட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் இருக்க இடத்துல என்ன அழகாக ஒரு பேக்ரவுண்டை அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போ பேக்ரவுண்டையும் ஆன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் எஸ் கிளிக் பண்ணி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கிறேன். இந்த ஒரிஜினல் பேக்ரவுண்ட் லேயர், அதுக்கு மேலே இந்த லேயர் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே சாம்பிளில் ஆல் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம் க்ளோன் ஸ்டாம்ப் டூலில். ஸோ அப்போ தான் நம்ம இந்த எம்டி லேயரில் பண்ணாலும் அது வந்து பேக்ரவுண்ட் லேயரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஜஸ்ட்டு இங்கே ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி இந்த சாம்பிள் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல சாம்பிள் எடுத்துகிட்டு
இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த பர்சனை ரிமூவ் பண்ண அவுட்லைன்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம திருப்பி அவங்கள வைக்க தான் போகிறோம், அதனால் அவங்க இந்த இடம்லாம் ஹைட் ஆகிடும். பட் எதுக்கும் நம்ம கிளியர் பண்ணிக்கிறது நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து அந்த அடையாளமே இல்லாத மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இப்போ அவங்க மூணு பேர் இருந்த லேயரை ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். தென் இதை இப்போ நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு நான் மூவ் பண்ணிக்கிறேன். தென் சி கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை கொஞ்சம் தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு எம் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. நீங்கள் இந்த பேக்ரவுண்டை கூட தூக்கி இந்த இடத்துல வச்சுக்கலாம். பட் நான் ஜென்ரேட்டிவ் ஃபில்லை ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஒரு டைமாவது இந்த டியூட்டோரியலில் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் ஒரு பர்சனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பர்சன் வந்து இவரே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவருக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் டாப்பில் இருக்க அந்த கலர் பேலன்ஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே இருக்க எல்லா லேயருமே கம்பைன் ஆகி ஒரே லேயரில் வந்துடும். இப்போ மூவ் டூல் வச்சு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போயிடலாம். அண்ட் இந்த லேயரை வந்து ஃபுல்லாகவே டாப்பில் கொண்டு போயிடலாம். தென் இவங்களாம் எவ்வளோ சைஸில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் தூக்கி வச்ச மாதிரியே இருக்கும். பிகாஸ் ஷேடோ இல்லை அண்ட் கலர் மேட்சிங் இல்லை. இது ரெண்டு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இந்த தாத்தா லேயருக்கு மேலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களாம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்காங்க. பட் இவர் வந்து கொஞ்சம் ஷேடோ அடிச்சு டார்க்காக இருக்கார். அந்த பிரைட்னஸை இப்போ இங்கே கொண்டு வர போகிறோம். ஜஸ்ட்டு ஸ்லைடர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் மேக் ஷுர் இது கிளிப்பிங் மாஸ்க்காக இருக்கணும். கீழே உள்ள லேயரோட ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது இவருக்கு மட்டுமே அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பிரைட் ஆக்கிக்கிறேன். இதை நீங்கள் கர்வ்ஸ் லேயரில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு ஃபஸ்ட்டு பிரைட் ஆக்கிட்டேன். அடுத்து வந்து சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஹியூ சேச்சுரேஷன் லேயர் கிரியேட் பண்ணிக்கலாம். இதையும் ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே உள்ள லேயருக்கு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்கிறேன். தென் சேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க லைட்னஸையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்தளவுக்கு நமக்கு லைட்னஸ் வேணும் அப்படின்றத இது ஓகே அப்படின்னா அடுத்து வந்து கலர் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதையுமே கிளிப் பண்ணிக்கிறேன். தென் மேக்ஸிமம் பாருங்கள் இதில் எல்லோயிஷ் தான் இருக்குது இவங்க ஃபேஸ்லலாம். ஸோ எல்லோவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து ஷேடோஸ்லேயும் எல்லோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கலர் பேலன்ஸ் ஹைட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த எல்லோயிஷ் கொண்டு வந்துட்டோம். இதில் இப்போ ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா இவங்க ஃபேஸ்லலாம் நாய்ஸ் இருக்குது. பட் இவர் இதில் நாய்ஸ் இல்லை சுத்தமாக. ஸோ இவரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மாற்றிக்கிறேன். அப்போ தான் நம்ம நாய்ஸ் வந்து கீழே ஃபில்டர்ஸாக ஆட் ஆகும். வேணாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். அது வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டரில் போயிட்டு நாய்ஸில் போயிட்டு ஆட் நாய்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாய்ஸ் வேணும், இப்போ உங்களுக்கு எவ்வளோ நாய்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவு நாய்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இவங்களோட ஸ்கின் டோன் கம்ப்ளீட்டாக வேறு, இவரோடது கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அதை அந்தளவு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது. அதனால் ஓரளவு இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து நம்ம பீப்புள்ஸ்க்கு பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவு கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வச்சு ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்டெப்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லெவல்ஸு, அடுத்து ஹியூ சேச்சுரேஷன், அடுத்து கலர் பேலன்ஸு, அடுத்து நாய்ஸ் இருந்தால் நாய்ஸ், நாய்ஸ் இல்லைன்னா நாய்ஸ்க்கு தேவையில்லை. ப்ளர் பண்ணால் கூட லைட்டாக ப்ளர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டரில் போயிட்டு ப்ளரில் போயிட்டு காசியன் ப்ளர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக 0.8 கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவு ஷார்ப் பண்ணலாமல் இவங்கள தான் மாதிரியே லைட்டாக ஓரளவு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இவர் வந்து பின்னாடி தான் இருப்பார். இவர் அதுக்கு முன்னாடி, இவங்க வந்து இவருக்கு முன்னாடி இருக்க மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இவரை முன்னாடி கம்ப்ளீட்டாக வச்சா அது ரொம்ப ரியாலிட்டியாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் லேயர், இவங்க இருக்க லேயரை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது மட்டும்தான் விசிபிளாக இருக்கும், இது எல்லா லேயருமே ஹைட் ஆயிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு இவங்கள வந்து ஜஸ்ட் இந்த ஷோல்டர்லேருந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாலாம் செலக்ட் பண்ண போகிறதில்ல, எவ்வளோ தூரம்ன்றதை பாருங்கள். இப்போ நான் செலெக்ஷனை வந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன், ஜஸ்ட் சைடில் மட்டும். தென் நம்ம ஃபுல்லாலாம் செலெக்ஷன் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் நமக்கு இந்த இடம் மட்டும்தான் வேணும். பிகாஸ் இவங்களை முன்னாடி கொண்டு வர மாதிரி காமிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லெக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி பாதியோட கட் பண்ணிவிட்டு செலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணி செலெக்ஷன் வச்சுட்டு இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த பேக்ரவுண்ட் லேயர் அகைன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே அகைன் வந்துடும். இந்த பேக்ரவுண்ட் லேயர்லேயே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ணது என்னதுன்னா இவங்களோட இந்த சைட் பார்ட்டை மட்டும். ஸோ இந்த லேயரை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஃபுல்லாக டாப்பில் கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவர் பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் தெளிவாக தெரியுது இவர் வந்து ரொம்ப நமக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இவரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி போட்டு நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவரை நான் நவுத்தி வச்சிட்டேன் இந்த மாதிரி. அண்ட் இந்த இடத்துல இவரோட கைக்கிட்ட இந்த இதை கட் பண்ணோம்ல அந்த இது லைட்டாக தெரியுது உங்களோட ட்ரெஸ்ஸு. ஸோ இவரை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கிளிக் பண்ணி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு கரெக்டாக
இந்த இடத்துல ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறேன். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ரான்ஸ் ஸ்டாம்ப் டூலில் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேஷனில் 20 கொடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி மேலே கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஜஸ்ட் இப்போ பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ ஷேடோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவங்க மூணு பேர் லேயரை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இவங்க லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இவங்க லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ப்ரெஷ் வச்சு பெயிண்ட் பண்ணால் இவங்களுக்கு வெளியில் போகாது. இப்போ நான் ப்ரெஷ் வச்சு பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா பேக்ரவுண்டெல்லாம் போகாது. ஸோ பி கிளிக் பண்ணி ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர் கிரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு சாஃப்ட் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஷேடோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஷேடோஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஷேடோஸ் ஓவராக கொடுத்தாலும் பரவாயில்ல. இதோட ஒப்பாசிட்டி நல்லா ரிடியூஸ் பண்ணிக்கோங்க. தென் இதோட பிளெண்ட் மோடையும் வேணால் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ சாஃப்ட் லைட் கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி போட்டு டி செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இவருக்கும் லைட்டாக ஷேடோ கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ இவரோட லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லாம் இருக்கும். அதுக்கு மேலே டாப்பில் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு இதை கீழே உள்ள லேயருக்கு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பெயிண்ட் பண்ணாலும் இவரை தாண்டி வெளில போகாது. இப்போ ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி சைடில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதோட ஒப்பாசிட்டியை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் ஓரளவு நம்ம இங்கே கொடுத்துட்டோம். அடுத்து இங்கே கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் இதே இங்கிட்டு பண்ண லேயர்லேயே கூட பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு நியூ லேயர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு இதையும் கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கையும் இந்த கையும் ஜஸ்ட்டு நியர் பையில் இருக்க மாதிரி இருந்துச்சா அந்த இடத்துல ஷேடோஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். அண்ட் ஷேடோஸை நீங்கள் ப்ளர் கூட பண்ணலாம். ஃபில்டரில் போயிட்டு ப்ளரில் போயிட்டு காசியன் ப்ளர் கிளிக் பண்ணி பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த ஷேடோஸ் ப்ளர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளர் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டின்னு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷேடோஸ் கொடுத்தோன்னே கொஞ்சம் அந்த ரியலாக இங்கே இருக்க மாதிரியே இருக்கும். இவரோட காஸ்ட்யூம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இவரோட அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கெலாம் மேலே டாப்பில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் கர்வ்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதையும் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிவிட்டு ஸோ ரைட்டில் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ப்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் டல் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவு டல் ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக வந்து டாப்பில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் கலர் லுக்அப் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் லோடு 3D லெட்டில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் சூஸ் பண்ணுறது வந்து கீழே ஆரஞ்சு அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன் கீழே. தென் இதோட பிளெண்ட் மோட சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நார்மலில் கிளிக் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்றுன்னா இதில் பார்த்திங்கன்னா டார்க்கர் கலர் அப்படின்ற பிளெண்ட் மோட் கரெக்டாக இருக்குது எனக்கு. அண்ட் இதோட ஒப்பாசிட்டியும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது கலர் பேலன்ஸ் அல்லது கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரிஜினலாக இருந்த இமேஜ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்ததை நம்ம எந்த மாதிரி ஒரு இடையில நேச்சுரலாக ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுதான் கான்செப்ட்டு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபைனல் கலர் லுக்கப் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸோ இதை இப்போ ஹைட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ஈ கொடுத்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பண்ண எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே சேர்ந்து ஒரே லேயரில் வந்துடும். தென் இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு ஃபில்டரில் போயிட்டு ஸ்டைலைஸில் ஆயில் பெயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் நமக்கு ஓவராலாக அப்ளை ஆகும். பட் ரொம்ப கொடுத்துட்டிங்கன்னா கார்ட்டூனிக் எஃபெக்ட்ல ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கொடுக்காம மைல்டாக கொடுத்துக்கலாம் நீங்கள் வேணும்னா. இந்த மாதிரி பிரிசில் டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் நல்லா கிடைக்கும். ஸ்டைலைசேஷனை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டீட்டெயில் டிக்ரீஸ் ஆகிட்டு ஸ்மூத் ஆகும். இப்போ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி நீங்கள் சைடில் கூட இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவங்க ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அந்தளவு மைல்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கலர் லுக்கப் ஆன் பண்ணிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் ஸ்டுடியோ தான் வச்சுருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பண்ணதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க போதும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.